மிஸ்டர் நவீன்குமார், உயிர் போற அளவுக்கு அடிச்சு கீர்த்தி உங்களை துன்புறுத்தினாரா? எஸ். உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு பதிலுக்கு நீங்க திருப்பி ஒரு அடி கூட கொடுக்கலையா? இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு எதிர்பாராத விதமா நான் தாக்கின உடனே நான் மயக்கமாயிட்டேன். சோ நீங்க மயங்கிய நிலைமையில இருக்கும்போதுதான் கட்டாயப்படுத்தி உங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்குறாரு இல்லையா? ஆமா. யுவர் ஆனர், அந்த கடிதத்தை இப்போது நான் கோர்ட் ஆர்பன் படிக்கிறேன். மை டியர் கீர்த்தி, உங்களுடைய அறிவுரைக்கு என்னுடைய நன்றி. ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தும் இதுவரை நான் நடந்து கொண்ட கேவலமான அந்தரங்க வாழ்க்கைக்கு என்னுடன் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். இப்போது நான் தெரிந்து விட்டேன். நீங்கள் கேட்டுக்கொண்டது போல் இனிமேலும் வரதட்சணை பாக்கி கேட்டு என் மனைவியை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்த மாட்டேன். இப்ப நான் எழுதல. ஆமா, அவர் சொல்றது உண்மைதான். அவர் எழுதுறது இதில்லை. மிஸ்டர் கீர்த்தி, இது என்ன புது குழப்பம்? திடீர்னு அவரு பேர்ல உங்களுக்கு இவ்வளவு அனுதாபம்? ஓஹோ, உங்க சகோதர அதிகாரியோட குடும்பமானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக உங்க மனசு இழகி போச்சா? இல்ல, அப்படிலாம் இல்ல சார். யுவர் ஆனர், இந்த லெட்டர் நாடகத்தை என்னால் நம்ப முடியவில்லை. மை டியர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், லெட்டர் விஷயமா நாடகம் இப்ப இங்க நடக்கிறதா? நாடகம் ரெண்டு போலீஸ்காரங்க ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கோர்ட்டையை நாடக மேடையா மாத்திக்கிட்டு இருக்காங்க. என்னமோ நீங்க தான் பெருசா லெட்டர் லெட்டர் முத்திர குத்தி பேசிட்டு இருந்தீங்க. இப்ப அந்த லெட்டர் விஷயமே நாடகம்னா என்ன அர்த்தம்? மிஸ்டர் நவீன்குமார், மயங்கிய நிலைமையில நீங்க எழுதுற கடிதம் இது இல்ல, அப்படித்தானே சொல்றீங்க? ஆமா சார். அப்ப நிஜமான லெட்டர் எது? நீங்க நிதானமா தெரிஞ்சு எழுதி கொடுத்த லெட்டர் எது? ஆன்சர் மீ. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர், ஹி ட்ரைஸ் டு கன்ஃபியூஸ் மை கிளையன்ட். ஐ அம் கெட்டிங் ஹிஸ் கன்ஃபஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் நவீன்குமார், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த பையன் அடிச்சது பத்தி தான் எழுதுனேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஐ அம் சாரி யுவர் ஆனர், இது கடிதமே அல்ல, வெறும் காகிதம். இதோ உண்மையான கடிதம். யுவர் ஆனர், ஒன் மோர் க்வெஸ்சன். மிஸ்டர் நவீன்குமார், கொலை செய்யற அளவுக்கு மிஸ்டர் கீர்த்தி உங்களை தாக்குனதா சொன்னீங்களே, அதை நேர்ல பார்த்த சாட்சிகள் உண்டா? உண்டு. அன்னைக்கு ஸ்டேஷன் டியூட்டில இருந்த ரெண்டு கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. தூக்கமும் கண்களை தழுவட்டுமே. சாட்சி பசங்க சாட்சி தாடுங்க, வேலை புடிச்சு போச்சு. அப்படியே அமுக்கு இவனுங்களே. ஆகவே மிஸ்டர் கீர்த்தி மீது கூறப்பட்டுள்ள குற்றம் முறைப்படி நிரூபிக்கப்படவில்லை. குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித சாட்சியங்களும் இல்லை. ஐ டிஸ்மிஸ் திஸ் கேஸ். கடைசி வரைக்கும் சாட்சிங்களை கோர்ட்டு பக்கமே வரவிடாம பண்ண என்ன மறந்துட்டீங்களே? சாரிப்பா. மொத்தமா இந்த கேஸோட வெற்றியில நம்ம எல்லாருக்குமே பங்குண்டு. ஆமா, அடுத்தாப்புல நீ என்ன செய்ய போற? பாம்பே போற சார். பாம்பே? பாம்பேக்கு எதுக்காக? நடந்ததெல்லாம் நினைச்சு கொதிச்சு போயிருக்க சார். என் மனசுல அவ்வளவு கசப்பு இருக்கு. என் ஆத்திரம் கோபம் எல்லாத்தையும் யார் மேலையாவது எது மேலையாவது காட்டி தீர்த்துக்கிற மோடு இருக்கு சார். செவத்துல முட்டிக்கிற மாதிரி. அதுக்கே பாம்பேக்கு போகணும். நம்ம ஊர்லதான் எக்கச்சக்கமா குட்டிச்சவர் இருக்கு. ஆமா, மறுபடியும் நான் உன பாக்கணும்னா? சார், என்ன எப்ப உங்களுக்கு பாக்கணும்னு தோணுதோ. இது என் பாம்பே அட்ரஸ். ஒரு வரி எழுதி போடுங்க, அடுத்த நிமிஷமே உங்க முன்னாடி வந்து நிப்பேன். நான் இவன் பின்னாலேயே வந்து நிப்பேன். ஓகே, நீங்க எங்க போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. போற இடத்துல உன்னுடைய புத்திசாலித்தனத்துக்கும் நேர்மைக்கு ஏற்ற வேலையா உனக்கு கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். நாங்க போயிட்டு வரோம் சார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். காக்கிறது லட்சுமி, லட்சுமி என்னங்க என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க என்னங்க?